லோகேஷ். நான் இங்கே வள்ளுவர் கோட்டம் ஆப்போசிட்டில் சி டூ சிக்கன் April 2023 திறந்துருக்கேன், ஆப்போசிட் டு வித்யோதயா ஸ்கூல். சி டூ ஃப்ரான்ச்சைஸ் வரதுக்கு முன்னாடி நான் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் அசிஸ்டன்ட் மேனேஜராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். ஃப்ரெண்ட்ஸோட மேடவாக்கம் அவுட்லெட் போயிருந்தேன். அங்கே நம்ம ஃபுட் கோர்ட் நிறைய இருந்தது, அங்கே சி டூ சிக்கன் ஒரு பிராண்ட் இருந்தது. அதை பார்த்துட்டு தான் உள்ளே போய் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன். டேஸ்ட் பண்ணி பார்த்த பிறகு தான் இவங்களை காண்டாக்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு 1 month ஜேர்னி கண்டினியூ ஆச்சு. அதுக்கப்புறம் தான் இந்த கடை ஆரம்பித்தோம். சி டூ சிக்கனுக்கு கீழே ஒரு நம்பர் இருந்தது, அவங்களை காண்டாக்ட் பண்ணேன். ரேவந்த் ஒருத்தங்க எடுத்தாங்க, அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் பக்காவாக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க எல்லாமே. ப்ளஸ் மெனுஸு எல்லாமே நம்ம 3.49 lakhs தான் நான் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு. அதுக்கு பக்காவாக இன்டீரியர்ஸ் எல்லாமே சூப்பராக பண்ணி கொடுத்துட்டாங்க. ரெஸ்பான்ஸ் ஸ்பாட் டு ஸ்பாட் பக்கா ரெஸ்பான்ஸோடு இருக்குது. இன்னி வரைக்குமே அப் டு டேட்டில் ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்கிறாங்க, நல்ல ரெஸ்பான்ஸ் இருக்குது. எனக்கு சி டூ சிக்கனில் பிடிச்ச மெனுஸ் பார்த்திங்கன்னா ஃப்ரைட் சிக்கன். அந்த ஃப்ரைட் சிக்கனில் என்ன வெரைட்டிஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ்டிக் ப்ளஸ் தைஸ் ரெண்டுமே நல்லாயிருக்கும். உங்களுக்கு கிறிஸ்பியாக இருக்கும். என்ன பெனிஃபிட்னால் நம்மக்கிட்ட ஃப்ரெஷ் சிக்கன் அன்னன்னைக்கு வாங்கி டெய்லி யூஸ் பண்ணி மேரினேட் பண்ணி கஸ்டமர்ஸ்க்கு சர்வ் பண்ணுறோம் நாங்கள். சி டூ சிக்கனில் பார்த்தீங்கன்னா எனக்கு மெனுஸ்னு பார்க்கும்போது சிக்கன் பாப்கார்ன் 25 ஸ்டார்ட் ஆகுது. ஃப்ரைட் சிக்கன்ஸ் பாப்கார்னோட டேஸ்ட் கிறிஸ்பினஸ் நல்லா இருந்தது. ப்ளஸ் அதே நீங்கள் ட்ரம்ஸ்டிக் போகும்போது வெளியே காம்படிஷன் பிராண்ட்ஸ் கம்பேர் பண்ண விட நம்மக்கிட்ட 65 கிறிஸ்பி சிக்கன் வந்துடும் உங்களுக்கு. ப்ளஸ் நல்லா ஒரு மொறுப்பொன்னுப்போ நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்குது உங்களுக்கு. ரெண்டாவது வேப்பிள்ஸ் பார்த்தீங்கன்னா வேப்பிள்ஸுமே சூப்பராக இருக்குது. நான் வெளியே நிறைய பிராண்ட்ஸ் சாப்பிட்டு பார்த்துருக்கேன், அதை கம்பேர் பண்ண விட ரேட் ப்ளஸ் குவாலிட்டி சூப்பராக கொடுத்துருக்காங்க. ரோஸ் மில்க் பார்த்தீங்கன்னா மற்ற ஷாப்ஸில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ரோஸ் மில்க் 60-70 கோட் பண்ணுவாங்க ப்ரைஸிங்கு, பட் அவங்கள விட இங்கே திக்கான ஷேக்ஸில் இருக்குது. பால் கூட அன்னன்னைக்கு எடுத்துகிட்டு வராங்க. நல்லா கொஞ்சம் க்ரீமியாக இருக்குது, வெளியெல்லாம் கொஞ்சம் தண்ணியாக இருக்கும், நம்மக்கிட்ட நல்லா க்ரீமியாக இருக்குது. ரோஸ் மில்க்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள், வருது சம்மர் சீசனு. மில்க் ஷேக்ஸ்லாம் சாக்லேட் மில்க் ஷேக்ஸ் முதல் கொண்டு மேங்கோ மில்க் ஷேக்ஸ் முதல் கொண்டு எல்லாமே நம்மக்கிட்ட வெரைட்டிஸ் ரேஞ்சஸில் இருக்குது. ப்ரைஸிங்கும் அஃபோர்டபுள் ப்ரைஸிங்கில் தான் இருக்குது. நம்ம பர்கர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட வெஜ் பர்கர் வந்து 70 ஸ்டார்ட் ஆகுது. வெஜ் பர்கர் சிக்கன் பர்கர்ஸ் முதல் கொண்டு மோமோஸ் வெரைட்டியே ஒரு 8 வெரைட்டிஸ் ப்ளஸ் இருக்குது நம்மக்கிட்ட எல்லாமே. செஸ்வகன் மோமோஸ் முதல் கொண்டு வெளிநாட்டு பிராண்ட்ஸில் பண்ணக்கூடியது எல்லாமே நாங்கள் இங்கே பண்ணி கொண்டுருக்கோம். மொஜிட்டோஸ் பார்த்தீங்கன்னா 40 நீங்கள் மொஜிட்டோஸ் வந்துடலாம். மொஜிட்டோஸும் நல்லா வெளியே குடிச்சதை விட இங்கே மொஜிட்டோஸ் நல்லாயிருக்கு. ப்ளஸ் ரேட்டு தான் சார், சி டூ சிக்கனை பொறுத்தவரைக்கும் ரேட்டு தான். மற்ற எங்கள் ஷாப்ஸ் வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நம்மக்கிட்ட கொடுத்த ரேட்டுக்கு பக்காவாக இருக்கும் குவாலிட்டியாக பொருள். ஓப்பனிங் டே அன்னைக்கு நாங்கள் கொடுத்த ஆஃபர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் சிக்கன் ஜஸ்ட் 39 கொடுத்தோம் நம்ம. ரெண்டாவது பெல்ஜியன் சாக்லேட் வேஃபல் 49 கொடுத்தோம். ரோஸ் மில்க் நான் சொன்னல, நார்மல் டேஸில் 50 வரும், இன்றைக்கி ஓப்பனிங் டேயில் 90 கொடுத்தோம். நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பிடிச்சி பார்த்து நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு ரிவ்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஓப்பனிங் டே அன்னைக்கு மிஸ் பண்ண கஸ்டமர்ஸ் எல்லாருமே நெக்ஸ்ட் மந்த் நாங்கள் திரும்ப சம்மர் ஸ்பெஷலாக விடுறோம், நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாம் மினி பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா 169 வந்துடும். ஒரு சிக்கன் ட்ரம்ஸ்டிக் பீசர், ஒரு தைஸு, ரெண்டு விங்ஸு, ஒரு பிரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. கஸ்டமர்ஸோட ரிவ்யூ எல்லாமே நல்லா இருந்தது. வந்தவங்க எல்லாமே ஃபேமிலி மெம்பர்ஸ் தான். ப்ளஸ் டேக்கவும் வாங்கிட்டு போனாங்க, நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்துட்டு. நான் எதனால் சி டூ சி ஃப்ரான்ச்சைஸ் ரெஃபர் பண்ணேன்னா அவங்களோட கம்யூனிகேஷன் ப்ளஸ் எல்லாமே இந்த ஷாப் ஓப்பன் பண்ணுற அந்த நாள் முதல் கொண்டு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேருந்து இப்போ வரைக்கும் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. உள்ள இன்டீரியர்ஸ் முதல் கொண்டு என்னென்ன மெனுஸ் ஆட் பண்ணலாம் எல்லாமே பக்கா விக்னேஷ் சாரும் சரி ரேவந்த் ப்ரோவும் சரி ரெண்டு பேரும் நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ப்ளஸ் எல்லாமே சின்ன சின்ன விஷயம் கூட, ஒரு சேர் வாங்குறது, ஒரு டைனிங் ஹாலு, நம்ம கடைக்கு என்னென்ன தேவை ஆகும், எதுலாம் வேஸ்டேஜ் பார்க்காம பண்ணலாம், பேப்பர் பேஜ் முதல் கொண்டு எல்லாமே நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். எல்லாமே அவங்களோட கைடன்ஸ்னால தான் நடந்திருக்கு. இதே நான் ஒரு வேலையில் இருந்து இந்த இடத்த பண்ணணும்னா என்னால் பண்ணியிருக்க முடியாது. அந்த வேலையை விட்டு வந்து தான் இந்த கடையை ரெடி பண்ணியிருக்கோம். மினிமம் எனக்கு தெரிஞ்சு பட்ஜெட் ஒரு 10 lakhs மேலே போயிட்டுருக்கோம். இதே நான் அவங்கள ரெஃபர் பண்ணுவோம், அவங்க கூட வந்து எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ப்ளஸ் எக்ஸலன்ட் குவாலிட்டியாக பக்காவாக பண்ணி கொடுத்து முடிச்சிட்டாங்க. இப்போ கடை ரன் ஆகிட்டு இருக்கு நம்மக்கிட்ட. டைமிங் பார்த்தீங்கன்னா நம்ம கடை ஈவினிங் ஒரு 4 o'clock ஸ்டார்ட் ஆகும், நைட்டு 10:30 லெவல் வரைக்கும் நம்ம கடை ரன் ஆகிட்டு இருக்கு. ஓப்பனிங் டே அன்றைக்கி வந்த எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி, நல்லா சப்போர்ட் கொடுத்துருந்தாங்க. ஒரு 4 o'clock 5 o'clock வரைக்கும் டல்லாக தான் போயிருந்துச்சு. சடனாக 5:30 டு அந்த 7-8 o'clock நல்லா பீக் வந்தது. போட்ட சிக்கன்ஸ் முதல் கொண்டு பாப்கார்ன்ஸ் எல்லாமே தீர்ந்து போயிடுச்சு. இப்போ வேஃபல்ஸ் போயிட்டு இருக்கு நம்மக்கிட்ட. ரோஸ் மில்ஸ்க்கு எல்லாமே அப்போ வித்தின் ஒரு 2 hours ரோஸ் மில்ஸ்க்கு எல்லாமே காலி. எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி. ஒன் செகண்ட் சொல்கிறேன், நம்ம ஷாப் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு வித்யோதயா ஸ்கூல், அந்த வள்ளூர் கோட்டம் 4 signal அங்கேயே இருக்குது. இன்னும் எக்ஸாக்டாக சொல்ல போனால் உங்களுக்கு சி டூ சிக்கன் டி நகர் நீங்கள் கூகுள் மேப் லொக்கேஷனில் போட்டாலே நம்ம கடையோட எக்ஸாக்ட் லொக்கேஷன் உங்களுக்கு வந்துடும்.